Good morning, students. How are you? Today we are going to learn Unit 2, Geography. Landforms, the remaining portions of the lesson. Already we learned the landforms. Today in the heading of the lesson, Oxbow Lakes. What is the meaning of Oxbow Lakes? அதாவது குதிரை குழம்பு ஏரி. குதிரை குழம்பு ஏரி. Oxbow Lakes formation. The term meander has been named and the basis of meander river of Asia. Minor Turkey, it flows through numerous curves and turns. இது எப்படி இந்த Oxbow Lakes வந்து உருவாகுது, எப்படி Oxbow Lakes வந்து உருவாகுது அப்படின்னா, இது ஆசியா அப்படின்னா ஆசியா மைனர், இது எங்கே இருக்குன்னா துருக்கி, ஆசியா மைனர் துருக்கி என்ற இடத்துல வந்து துருக்கியில் இருக்கு. மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. இந்த ஆற்று வளைவு எப்படின்னா, இந்த ஆறு வந்து அதிக திருப்பங்களுடனும் அதிக வளைவுகளுடனும் ஓடுகிறதாம். எங்கே ஓடுது? ஆசியா மைனர் துருக்கியில். ஓகே. அட் டைம்ஸ் த ரிவர் ஓவர்ஃப்ளோஸ் இட்ஸ் பேங்க்ஸ். இது வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஓவராக அதிகமாக இந்த ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமாக, அதாவது நிரம்பி வழியும் இல்லையா, ஓவராக போகும் இல்லையா, ஓவராக போகும்போது இதனால் இந்த ஆற்றுடைய பகுதிகளில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெள்ளப்பெருக்கானது மென்மையான, அதாவது மென்மையான இந்த மண்களை அப்புறம் மண் வந்து அரைச்சிக்கிட்டு வரும். நமக்கே தெரியும், ஒரு மழை பெஞ்சால் எப்படி தண்ணி ஓடும் போது அந்த மணல்களை அரைச்சிட்டு போகுது. அந்த மாதிரி மென்மையான அந்த மண்களை அழிச்சதுன்னா மண்களை மற்றும் மற்ற பொருள் இதர பொருள்களையும் அடுக்குகளாக படிய வைக்கின்றன. அப்படியே வந்து ஒரு இடத்துல இப்போ ஒரு மேலாக மேடாக இருக்கும், அது பக்கத்தில் தாவாச்சுன்னா அந்த மேட்டில் இருக்கிற மணல்களை பூரா அதில் இருக்கிற, அதாவது தாது பொருள்கள், அது குச்சி குட்டி குட்டி மற்ற பொருள்களை எல்லாத்தையும் அரைச்சி கொண்டாந்து தாவில் சேர்த்துறோம் இல்லையா, படிய வைக்கிறது, படிதல், அதாவது படிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பலமான சமதள வெள்ளச்சமவெளி அந்த ஏரியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளச்சமவெளி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளச்சமவெளி உருவாகுது. இந்த வெள்ளச்சமவெளி வந்து எங்கேன்னா உயர்ந்த ஆற்றாங்கரைகளை எப்படி சொல்கிறாங்கன்னா, உயரும்போது அப்படியே வந்து வந்து உயரும்போது அந்த இடத்துக்கு பேர் வந்து லெவிஸ் அல்லது உயர் அணை அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா உயர் அணை. த அட் டைம்ஸ் த ரிவர் ஓவர்ஃப்ளோஸ் இட்ஸ் பேங்க்ஸ். திஸ் லீட்ஸ் டு த ஃப்ளட்டிங் ஆஃப் த நெய்பரிங் ஏரியாஸ். அஸ் த ரிவர் ஃப்ளட்ஸ் இட் டெபாசிட்ஸ் லேயர்ஸ் ஆஃப் ஃபைன் சாயில் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் கால்ட் செடிமெண்ட்ஸ் அலாங். செடிமெண்ட்ஸ் மீன்ஸ் படிய வைக்கிறது. அலாங்ஸ் இட்ஸ் பேங்க்ஸ் ஆற்றாங்கரையில் அவங்க வந்து படிய வைக்கிறது. திஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் எ ஃப்ளாட் ஃபர்டைல் ஃபர்டைல் ஃப்ளட் பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ள சமவெளி. இந்த ரெய்ஸ்ட் பேங்க்ஸ் ஆர் கால்டு அந்த வெள்ள, அந்த வெள்ளை வந்து ஓவராக உயரம் உயர்மட்டத்துக்கு வரும்போது அதனுடைய பேர் என்னமா லெவிஸ் லெவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் த ரிவர் அப்ரோச்சஸ் த சி த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோயிங் வாட்டர் டிக்ரீசஸ் அண்ட் த ரிவர் பேசின் டு பிரேக் அப் இன்டு எ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூட்ரிஸ். அதாவது கிளையார் ஆல்ரெடி டோல்டு தட் மீனிங் கியா தட் மீனிங். இந்த வெலசிட்டி ஆஃப் த ரிவர் பிகம்ஸ் ஸோ ஸ்லோ தட் இட் பிகின்ஸ் டு
deposits its load. Each distributary, எல்லா கிளையாக இருக்கணும், ஒவ்வொரு கிளையாக இருக்கணும், ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஓன் மவுத். அதனுடைய சொந்த அந்த நுழையிற இடத்துலேருந்து அது ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? இப்போ இங்கேன்னா இப்போ குடகு மலையிலேருந்து வருது காவேரி, அதான் தொடக்கத்தில் வரக்கூடிய ஆறு. அதிலிருந்து பிரியறத மற்ற ஆறுகள். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட், The collections of sediments from all the mouths form delta. அதாவது கலிமு, டெல்டானா கலிமுகம். டெல்டான்னு என்ன சொல்கிறாங்கன்னா கலிமுகம். கலிமுகம்னா எங்கே இது உருவாகும்? அந்த கலிமுகம் சொல்கிறது வந்து, அதாவது இந்த கலிமுகம் வந்து அணை எல்லா மிக சிறந்த உற்பத்தி நிலங்களிலும் கலிமுகத பகுதிகளில் வந்து சாகுபடி ஏற்ற கனிமங்கள் நிறைந்துள்ளன. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த கலிமுகம் அப்படிங்கிறது அங்கே நமக்கு வெள்ளத்தை வந்து தண்ணி வர்ற நம்ம கால்வா பாசனங்கள், ஓடை பாசனங்கள், நீர் பாசனங்கள் வருதுலையே நமக்கு வேலை விவசாயம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி திறந்து வர்ற இடத்துக்கு பேரே கலிமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெல்டா பகுதியை எங்கெல்லாம் இருக்குது, எடுத்துக்கட்டா எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா காவேரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிபி டெல்டா. காவேரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிபி டெல்டா. டெல்டாஸ் ஆர் எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ். தே ஹாவ் மோர் மினரல்ஸ் விச் ஃபேவர் கல்டிவேஷன்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஆல்ரெடி எட்டோடு காவேரி டெல்டா, கங்காஸ் டெல்டா, மிசிசிபி டெல்டா. நெக்ஸ்ட் கிளாசியோ. கிளேசியர், கிளாசியர்னா பனியார்கள். கிளேசியர்னா பனியார்கள். ஏ லார்ஜ் பாடி ஆஃப் ஐஸ் மூவிங் ஸ்லோலி டவுன் ஏ ஸ்லோப் ஆர் வேலி டு டூ கிராவிட்டி இஸ் கால்ட் ஏ கிளாசியர். கிளாசியர் ஆர் குரூப் இன்டு மவுண்டெயின்ஸ் ஆர் வேலி கிளாசியர் அண்ட் கான்டினென்டல் கிளாசியர். அதான் சொன்னால் பனியாறு என்பது வந்து மலை சரிவுகளில் ஈர்ப்பு, அதாவது விசையின் காரணமாக, ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும். அந்த மாதிரி நகரும்போது இந்த பனிக்குவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நகர்றத என்ன சொல்கிறாங்கன்னா பனிக்குவியல் ஆகுங்கிறாங்க. இதை மலைப்பனியாகவும் மலைப்பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு என்று பிரிக்கிறாங்க. மவுண்டெயின் ஆர் வேலி கிளாசியர். அதுக்கடுத்து கான்டினல் கலியார்னா கண்ட பனியாறு. கான்டினென்டல் கிளாசியர்னா கண்ட பனியாறு. கான்டினென்டல் கிளாசியர், இந்த கிளாசியோ கவரிங் வெஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் ஏ கான்டினென்ட் வித் திக் ஐஸ் ஷீட். எக்ஸாம்பிள் அண்டார்டிகா கிரீன்லேண்ட், அண்டார்டிகா கிரீன்லேண்ட். மவுண்டெயின் ஆர் வேலி கிளாசியர் இஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் ஃப்ளோயிங் அலாங் எ வேலி. இட் யூஸ்வலி ஃபாலோஸ் ஃபார்மர் ரிவர் கோர்சஸ் அண்ட் ஆர் பவுண்டட் பை ஸ்டீப் சைட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ். ஹிமாலயா அதாவது மவுண்டெயின் ஆர் வேலி கிளாசியர், மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியார்கள் வந்து இருக்கிறது சொல்கிறாங்க. கிளாசியர் எரோட் த லேண்ட்ஸ்கேப்ஸ் பை லெவலிங் சாயில் அண்ட் ஸ்டோன்ஸ் டு எக்ஸ்போஸ் த சாலிட் ராக்ஸ் பிலோ சர்க்யூர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளாசியர் அதாவது இந்த பனியார்கள் வந்து மலைப்பகுதிகளில் இது என்ன செய்தான், மோஸ்ட்லி மலைப்பகுதிகளில் இருக்கும். அந்த பனியாறுகள் வந்து எதை உருவாக்குது, சர்க்கியூ. எதை உருவாக்குது, சர்க்கியூவை உருவாக்குது. இது எங்கே இருக்குது சர்க்கியூ பாருங்கள். கிளாசியஸ்லி எரடட் ராக் பேசின் வித் எ ஸ்டீப் சைட் wall and steep head wall surrounding an armchair shaped depressions. Example
கொரியா அதாவது ஸ்காட்லாண்டில் இருக்குது, யுனைடட் கிங்டமில். அடுத்து வந்து கார் அப்படின்னா ஜெர்மனில் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஜெர்மனில் இருக்குது. எது இந்த சர்க்கியூ, சர்க்கியூ அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மலைப்பகுதிகளில் சரிவுகளில் அங்கே ஏற்படும் இல்லையா, அங்கே அரிக்கும், அரித்தல் ஏற்படும். அங்கே ஏற்படக்கூடிய அந்த அரிப்பால் அந்த சர்க்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகுது. இந்த சர்க்குகள் அப்படிங்கிறது வந்து அது மீது ஏற்படக்கூடும், அது எப்படின்னா ஆம் சேர்னா நாற்காலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அங்கே உருவாகுது. அது அந்த பள்ளத்தாக்கு தான் என்ன ஆகுதான், அந்த எங்கே உருவாகுதுன்னா அந்த மலைப்பகுதிகளில் நாற்காலி போன்று அமைகிறது. எங்கே இருக்கு பாருங்க, ஆம் சேர் ஷேப், அங்கே ஒரு ஷேப் வந்து உருவாகுது, கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷேப் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட், அஸ் த ஐஸ் மெல்ட் தே கெட் ஃபில்டப் த சர்க்கியூ வித் த வாட்டர் அண்ட் பிகம் பியூட்டிஃபுல் லேக்ஸ் இன் த மவுண்டன்ஸ் கால்டஸ் டர்ன் லேக்ஸ். என்ன சொல்கிறாங்க, டர்ன் லேக்ஸ். டர்ன் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க, அஸ் வென் டூ அட்ஜசன்ட் சர்க்கியூஸ் எரோட் டுவர்ஸ் ஈச் அதர் த ப்ரிவியஸ்லி ரவுண்டட் லேண்ட்ஸ்கேப் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எ நேரோ ராக் ஸ்டீப்ஸ் சைடட் ரீச் கால்டு அரட்ஸ். அதாவது இந்த பனி உருவாகும் போது அந்த சர்க்கானது என்னவாக தான், நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஒரு ஏரியாக மலைப்பகுதிகளில் உருவாகலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்து இரண்டு சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று அரிக்கப்படும் போது குறுகிய மலைச்சரிவான பக்கங்களுடன் முகடுகளாக மாறுகிறான். இதை அரட்டுகள், அரட்ஸுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அரட்ஸுகள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ ஷேப்ட் வேலி. யூ ஷேப்ட் வேலி இஸ் ஃபவுண்ட் பெனீத் த கிளாஷியோ விச் இஸ் டீப்பன்ட் அண்டு வைடன்ட் பை த லெட்ரல் அண்டு வெர்டிக்கல் எரேஷன்ஸ். த மெட்டீரியல்ஸ் கேரிட் பை த கிளாஷியோ such as rocks big and small sand and silt na vandal padinda vandal silt gets deposits these deposits form glacial moraine alad paniyaatru moraine gal paniyaatru moraine gal solranga paniyaatru moraine gal na endadhu enna meaning what is the meaning of மொரைன் அது பேர் தான் அது வந்து அந்த பனியை அந்த ஆறில் அங்கே ஏற்படக்கூடிய அந்த படிவுகள் இருக்குலையே அங்கே வந்து ஒரு ஷேப் உருவாகுது. அந்த ஷேப் என்னென்னா யூ ஷேப்டு ஆயிடுது. அந்த யூ ஷேப்டு தான் இந்த மாதிரி மொரைன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பனியாற்று மொரைன்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா பனியாற்று மொரைன்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து விண்டு. வின் ஹாவ் யூ எவர் விசிட்டட் எ டெசர்ட். இந்த விந்து வந்து எப்போதுமே ஒரு பாலைவனத்திற்குள்ளே சென்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலைவனத்துக்குள்ளே செல்லாது, சென்றிருக்கிறார்களா கொஸ்டின் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை டு கலெக்ட் சம் பிக்சர்ஸ் ஆஃப் சாண்ட் டன்ஸ். அதாவது மணல் மேடுகளின் படங்களை சிலவற்றை சேகரிக்கவும் சொல்கிறாங்க. அப்படி சேகரிக்கும் போது பாலைவனத்தில் அரிப்பு படிதல் செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி தான் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாலைவனத்தில் வந்து அரிப்பு படிதல் அதனுடைய செயல்முறைகளை வேகமாக செயல்பட தான் காரணி தான் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா காளான் வடிவ பாறைகளை பாலைவன பகுதிகளில் நம்மால்
காண முடியும். காளான் வடிவம், காளான் போல மஸ்ரூம் சொல்கிறோம் இல்லையா, காளானுக்கு நோர் பேர் என்னது மஸ்ரூம். மஸ்ரூம் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ரூம்னா இந்த இருக்கு வருங்க, இந்த இந்த காளான் தற்க இதே மஸ்ரூம் ராக். காளான் பாறைகள் எனப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, த விண்ட்ஸ் அரவுண்ட் த லோயர் செக்ஷன்ஸ் ஆஃப் த ராக் மோர் தென் த அப்பர் பார்ட். த ஃபோர் சச் ராக்ஸ் ஹாவ் நேரோவர் பேஸ் அண்ட் ஒய்டர் டாப் அண்ட் ஐசோலேட்டட் ரெசிடென்ஷியல் ஹில் ஸ்டாண்டிங் லைக் எ பில்லர் வித் ரவுண்டட் டாப்ஸ் ஆர் கால்டு இன்செல் பாக்ஸ். எக்ஸாம்பிள், இன்செல் பாக்ஸ் இந்த கலஹாரி டெசர்ட் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா. கலஹாரி டெசர்ட் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்றுகள். என்ன என்னதுன்னா, வட்டமான தலைப்பகுதியில் வந்து நிற்குமா. அப்படி நிற்கும்போது அங்கே ஒரு தூண் போன்ற ஒரு காட்சி அளிக்குது. அந்த காட்சி எப்படின்னா, காற்று அரிப்பு தனி குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று அரிப்பு தனி குன்றுகள், அதே இன்செல் பாக் சொன்னல, இன்செல் பாக் அப்படின்னு சொல்கிறாங்க அது பேர். எடுத்துக்காட்டு வந்து தென் அமெரிக்காவில் கூட கலஹாரி சொன்னேன், அதனுடைய டோல்டு கலஹாரி அண்டு அனதர் ஒன் வந்து இங்கே இருக்கு தென் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது, அது ஒன்று தான் கலஹாரி. பாலைவனத்தில் காணப்படுது காற்று அரிப்பு தனி குன்றுகள். அந்த பிக்சர் கீழே இருக்கு பாருங்க, அந்த பிக்சர் காற்று அரிப்பு தனி தனி குன்றுகள் இந்த இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து, வென் த விண்ட்ஸ் ப்ளோ இட் லெட் சாரி இட் லிஃப்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சாண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். வென் இட் ஸ்டாப் ப்ளோயிங் த சாண்ட் ஃபால் அண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் லோ ஹில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தீஸ் ஆர் கால்டு சாண்ட் டன்ஸ். அதாவது மலை குன்றுகள் என்ன சொல்கிறாங்க, சாண்ட் டன்ஸ்னால் மலை குன்றுகள். அந்த மாதிரி வீசும்போது, காற்று வீசும்போது மணலை என்ன செய்தாங்க, ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடக்குது, அரைச்சி போகுது. இப்போ நம்ம காற்று சிஸ்டம் பண்ணல, நம்ம மேலோரம் மண்ணாக வந்து காக்குதுன்னா அதே மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கிற மண்ணில் வந்து மற்ற பகுதியில் கூட சேர்த்துரு அந்த காற்று வந்து. அப்படி வீசும்போது மணலாக நேசமா ஒரு குறைவான குன்றுகள், உயரம் அந்த உயரம் குறைவான குன்றுகளை படி வைக்குது. இவ்வாறு படியில் அந்த குன்றுகள் தான் மணல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, பிரை சந்திர தோற்றம் உடைய பிரை பிரே போன்று பிரை இந்த அரநிலா வட்ட பிரை சந்திரன நிலா தோற்றம் உடைய ஒரு மணல் மேடு போல் இருக்கும். அந்த மாதிரி மணல் மேடாக இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர்னா, பிறை வடிவ மணல் குன்றுகள்னு சொல்கிறாங்க. பிறை வடிவ மணல் குன்றுகள், பிறை வடிவ மணல் குன்றுகள். த கிரசன்ட் ஷேப் அதே பிறை வடிவம் சாண்ட் டன்ஸ் ஆர் கால்டு என்னதான் போர்சன்ஸ். போர்சன்ஸ் பிறை வடிவ பிறை வடிவ மணல் குன்றுகள் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அந்த இருக்கு வாங்க பிக்சர், பிறை வடிவ மணல் குன்றுகள் தான் இதான் அந்த இது பிறை வடிவ மணல் குன்றுகள். நெக்ஸ்ட் வந்து, when the grains of sand are very fine and light the wind can carry it over very long distances. When such sand is deposited in large areas is called என்னது லோயர்ஸ். அதாவது கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பளவில் வந்து படிய வைக்கிறது. அந்த மாதிரி படிவதை காற்றாடி வண்டல் படிவு எனப்படலாம். காற்றாடி வண்டல் படிவு அதே லியோசஸ் நெக்ஸ்ட் பாருங்க. நார்த்தன் சைனா லியோசஸ் டெபாசிட்ஸ் ஆர் ப்ராட் ஃப்ரம் த கோபி டெசர்ட். இது எப்படின்னா, வடக்கு சீனாவில் இருக்கக்கூடிய காற்றாடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்தில் இருந்து
கடத்தப்படுவர் கடத்தப்பட்டவை ஆகும் சொல்கிறாங்க. கோவி பாளையம் சேர்ந்து கடத்தப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோஸ்ட், கோஸ்ட் ஏ பார்ட் ஆஃப் த லேண்ட் அட்ஜெய்னிங் ஆர் நியர் த சீ இஸ் கால் த சீ கோஸ்ட். இப்போ வாட் இஸ் சீ கோஸ்ட் அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு ரைட் தி ஆன்சர்ஸ். ஏ பார்ட் ஆஃப் த லேண்ட் அட்ஜெய்னிங் ஆர் நியர் த சீ இஸ் கால்டு த சீ கோஸ்ட். த சீ கோஸ்ட் த பவுண்டரி ஆஃப் தி கோஸ்ட் வேர் லேண்ட் மீட்ஸ் வாட்டர் இஸ் கால்டு த கோஸ்ட் லைன். அதான் கோஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்பரப்பு பேர் என்ன பேரா, அதாவது கடற்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கடற்கோர கடலோரம் எல்லை அல்லது எல்லையை வந்து கடல் நீர் நிலப்பகுதி நிலமும் கடல் நீரும் நிலமும் சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திக்கிற இடத்தை கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. கடந்த கடற்கரை வந்து அலைகளில் அரிப்பினாலும் படிதலினாலும் கடற்கரை மாற்றத்திற்கு உள்ளாகின்றன. அலைகளில் அரிப்பினாலும் படிதலினாலும் கடற்கரை மாற்றத்திற்கு உள்ளாகுது. இந்த படம் வந்து இந்த இருக்குது யா இந்த பிக்சர் பாருங்கள் நல்லா புரியும். யூ ஹாவ் டு சீ திஸ் ஒன் திஸ் பிக்சர்ஸ். கடல் அலைகள் வந்து அரிப்பினாலும் படிதலினாலும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகளில் உருவாகின்றன. அந்த மாதிரி உருவாகிற கடற்கரை அடுத்துள்ள நிலப்பகுதி செங்குத்தாக உயர்ந்து காணப்படுமா. அப்போது அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை கடல் ஓங்கல் கடல் ஓங்கல் அதாவது சி கிளிப்னு சொல்லுவாங்க. சி ஓங்கல்னா சி கிளிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓங்கல் வந்து என்ன செய்யணும்னா கடல் அலைகளை தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் விரிசல்கள் உருவாகும். பாறைனா உருவாகுனா விரிசல்கள் உருவாகுது. அந்த மாதிரி விரிசல்கள் உருவாகும்போது பெரிய அல்லது பரந்த விரிசலாக அது மாறுது, குளித்தே போகுது. அதனால் செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் வந்து உருவாகுது. அந்த வெற்றிடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கடற்குகைகள் சி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி கேவ்ஸ் பாருங்கள். The coastal areas are subject to change to wave erosion and wave deposition. The erosion and deposition of the sea waves give rise to coastal landforms. Sea cliffs are steep rock faces formed when the sea waves dash against them. Sea waves continuously strike. அதாவது விரிசல் ஸ்ட்ரைக்னா விரிசல் அட் ராக்ஸ் கிராக்ஸ் டெவலப்ட் அதாவது நிறையா பரந்த விரிசல்கள் ஏற்படுதாம். ஓவர் டைம் தே பிகம் லார்ஜர் அண்ட் ஒய்டர் தஸ் அலோன் லைக் கேவ்ஸ் ஆர் ஃபார்ம் அண்ட் த ராக்ஸ் தே ஆர் கால்டு சி கேவ்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆஸ் த கேவிட்டிஸ் ஆஃப் சீஸ் Sea caves become bigger and bigger. Only the roof of the caves remains, thus forming sea arch. அப்ப அந்த மாதிரி wait. Further erosions break the roof and only walls are left. These wall-like features are called stuck. தூண் ஸ்டக்னா என்னதான் தூண்கள் ஸ்டக்னா சொல்றாங்க தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல் சீஸ் கடல் தூண்கள் சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா கடல் குகைகளில் வந்து உட்குழிவு அப்படின்னு உருவாகும். உள்ளே அதுவே உருவாகுது, அரிப்பு ஏற்படலை அந்த மாதிரி உருவாகி மேற்கூரை வந்து எஞ்சி இருக்கும். கீழே ஒரு அரைச்சரம் மேலே மட்டும் இப்படி நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனா கடல் வளைவு ஆல்ரெடி டோல்யூ உருவாகுது. இந்த அலைகள் இந்த கடல் அலைகள் மேற்கூரையை அரிப்பதால் பக்கச்சுவர்கள் என்னாகுதான் எஞ்சி நிற்குது. அந்த சுவருக்கு சுவர் போன்ற தோற்றங்கள் எப்படின்னா கடல் தூண் ரெண்டு வகம் நிற்கிறது வந்து கடல் தூண் என்ன சொல்கிறாங்கன்னா கடல் தூண் சொல்கிறாங்க. அதாவது இந்த கடல் தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. சி கடல்னா சி ஸ்டக் அப்படிங்கிறாங்க கடல் தூண்.
தர்க்கு வாங்க சி ஸ்டக் நீ அடுத்து பாருந்தா தர்க்கு பாருங்க சி நெக்ஸ்ட் இந்த அந்த சி ஸ்டக் அந்த அர்க்கு ரெண்டு தூண் தர்க்கு பில்லர் The sea waves deposit sediments of sand and travel along the shores forming features. Shores forming features. கடல் அலைகள் அரிப்பினால் படிவிக்கிறதுனால ஏற்படுது அதாவது கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ளன அப்படி படியும்போது கடலோர பகுதியில் என்னதான் அந்த கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடலோர பகுதியில் எப்படி சொல்கிறாங்கன்னா கடற்கரைங்கிறாங்க இது வந்து ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு மணல் திட்டுக்கள் எனப்படுது அல்லது சேறு மணல் அதாவது மணல் சாண்ட் பேர் பேர் சாண்ட் பார் சாண்ட் பார்ங்கிறார் சாண்ட் பார் த சீ வேவ்ஸ் டெபாசிட் செடிமெண்ட்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் டிராவல் அலாங் த ஷோர்ஸ் ஃபார்மிங் ஃபீச்சர்ஸ் சாண்ட் பார் is an elongated deposition of sand or mud found in the sea almost parallel to the coast beach and sand bar irukkuvanga beach and sand bar darpanga beach sea that beach and the beach merina kadakara irukku தனுஷ்கோடி கடற்கரை இருக்குது அரியமான் பீச் இருக்குது வி ஹாவ் சோ மெனி பீச்சஸ் இன் அவர் ஏரியா சோஃபியா பக்கத்துலேயே இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க லாகூன் இஸ் எ ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த சி அதாவது கடற்கரையிலிருந்து சில பகுதிகளில் பிரிக்கப்பட்ட முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட குறைவான நீர்த்தேக்கம் காயல் லாகூன் அல்லது உப்பங்கழிகள் சொல்கிற காயல் அல்லது உப்பங்கழிகள் அதை அது பேர் தான் லாகூன்கிறாங்க ஓகேயா இது எங்கே இருக்குன்னா எந்த ஏரியாவில்னா சிலிக்கா லேக் இங்கே இருக்குதுன்னு ஒடிசாவில் இருக்குது சிலிக்கா லேக் வந்து ஒடிசாவில் இருக்குது புலிகேட் லேக் வந்து இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் வேம்பநாடு லேக் இன் கேரளா ஆர் த ஃபேமஸ் லாகூன் இன் இந்தியா மியாமி பீச் த ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட் இஸ் த மியாமி பீச் வேர்ல்டில் வந்து நோட் அண்ட் வாட் அண்டர்லைன் தட் வேர்டு இன் வேர்ல்டு லாங்கஸ்ட் பீச் வந்து மியாமி பீச் இந்த பீச்சு மியாமி கடற்கரை உலகத்தில் வந்து உலகத்திலே மிக நீளமான பெரிய கடற்கரை வந்து அமெரிக்காவில் இருக்குது மியாமி கடற்கரை தான் யா யுஎஸ்ஏவில் இருக்குது மியாமி பீச் இன் சவுத் ஃப்ளோரிடா இன் யுஎஸ்ஏ The second longest beach in the world is the Marina Beach in Chennai, Tamil Nadu. Second. Appa world la number 1 vandu you have to underline that also Miami Beach, second vandu Marina Beach in Chennai. Okay students, read out this lesson correctly. And also study the I already sent the homework kya question answer fill ups choose everything is history history lesson 2 this week I will give full lesson you have to study one day fill ups one day one day one words another day two marks another day details like that you have to study and once I will give this week coming week once I will week Thursday or Friday I will give the test lesson 2 history lesson 2 unit 2 all the best God bless you thank you students